சென்னை கொரட்டூர் பிரதான சாலைகள் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. தமிழகத்தில் நேற்று முதல் தொடர்ந்து சொல்லலாம் 3 நாட்கள் ஆரம்பித்த இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால தாழ்வான பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்து என்பது வெளியிட்ட நிலை. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பலத்த மழை, ஆவடியா இருந்தாலும் சரி, கொரட்டூர் பகுதியில் அம்பத்தூரா இருந்தாலும் சரி, மழை என்பது பதிவாகி குறிப்பாக பிரதான சாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஆவடி இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு வரக்கூடிய இந்த கொரட்டூர் சென்றடைக்கூடிய இந்த பிரதான சாலையில் மழைநீர் சுமார் 3 முதல் 4 அடி உயரத்துக்கு மழைநீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் அந்த சாலையில பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மழைக்காலம் என்றாலே மிகவும் தாழ்வான பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கொரட்டூர் பகுதியில இந்த மழைநீர் தேங்கியிருக்கிற சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த சாலையில் செல்லக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மிகவும் பயத்துடனே இந்த சாலையில செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக அதிகாரிகள், அதாவது அந்த அம்பத்தூர் மண்டல மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. இந்த ஆபத்தான நிலை தற்போது கடந்த வருடம் போல் இந்த கொரட்டூர் ஆபத்தான நிலை ஏற்பட்டால் இன்னும் அதிகமான மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். இதனால் இதற்கு முன்பதாகவே போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரியங்கா. பார்த்திபன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.